கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே இன்னும் வாத்திய ஆசிரியர் ஆசிரியர்கள் எங்கேயும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து பாடம் தடைபடுறதுக்கான அந்த வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர்களுடைய அந்த அவங்க ரிட்டையர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, புதிதாக மாணவர்கள் அதிகமாக வரும்போது 1:22, 1:30 லெவலில் நம்ம கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சரி செய்யும்பொழுது அதிகப்படியான ஆசிரியர்கள் தேவைதான் படும். அது எங்களுக்கு டிஆர்பி மூலமாக ஆனுவல் கேலண்டர் நாங்கள் விட்டுருக்கோம். எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. கண்டிப்பாக அது இது நார்மல் ப்ராசஸ் தான். சரி, அந்த நேரம் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? அப்போ குழந்தைங்க வந்து பாடம் நடத்தாமல் இருப்பீங்க. அதுக்கு தான் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக சொசைட்டி மூலமாக பணங்கள் வழங்கப்பட்டு அங்கே நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் அவங்களே அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கமே அவங்களை எடுத்துக்கொண்டு அந்த மாணவச்சிரங்களை பாடம் நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கும். அதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ டிஆர்பி மூலமாக அந்த டீச்சர்ஸ் வர 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 அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மூலமாக வந்து அந்த டீச்சர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொள்ளப்படுவார்கள் தெரிவித்துக்கிறேன்.